ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டே ஸ்பேஸ் வரணும் हाय मैडम नाला करीला सीनियर नहीं एपी पोन एपी पड़ा हेलो फोटो सिर्फ
மாவட்ட விளையாட்டு அலுவலர் அம்மா குத்து விளக்கு ஏற்றுகிறார். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். பாலமுருகா பாலமுருகா சொல்லு சுஸ்மிதா, இன்று நம் கல்லூரியில் என்ன நிகழ்வு தெரியுமா பாலா? ஏன் தெரியாது? அதான் தருமபுரி மாவட்டத்திற்கே தெரியுமே, நம் கல்லூரியின் விளையாட்டு விழாதானே. ஆமாம் பாலமுருகா, சரியாக சொன்னாய். எந்த விழாவும் சிறப்பிப்பதற்கு முன் நம் தாய் தமிழன்னையை வழங்குவோம். தமிழ் தாய் வாழ்த்து இசைக்க 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மாணவிகள் வருக. அனைவரும் எழுந்து நிற்க. தம்பி எல்லாம் அட்டாச்சில் இருக்க. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே, உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் அவர் அவர் இருக்கையில் அமர்ந்து கொள்ளவும். அரவேற்புரை நல்க முனைவர் கு பாலமுருகன், உடற்கல்வி இயக்குனர் அரசு. மகிழ்ச்சி. அடித்து பேஞ்சது நேத்து மழை, அசையாம நிக்கிறீங்க நீங்க எல்லாம் சில போல. மீன் பிடிக்க வேணும் வலை, விளையாட்டு விழான்னா நீங்க தான் தலை என்ற சிந்தனையோடு மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் இல்லை, அந்த மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவன் தான் மனிதன் என்ற சிந்தனையோடு, விடியும் என்று விண்ணை நம்பும் நீங்கள், முடியும் என்று உங்களை நம்புங்கள் என்ற வைர வரிகளை அனைவரது நெஞ்சங்களிலும் விதைத்து, நமது கல்லூரி விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்று வீட்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு முதல்வர் அவர்களே, எழுந்து நடந்தால் இமயமலையும் உனக்கு வழி கொடுக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைப்பிடிக்கும், விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான், விரித்து பார்த்தால் இந்த வானமும் தொட்டுவிடும் தூரம்தான் என்ற இனிய சிந்தனையோடு இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய பெரு மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே, கடலை வெல்ல முயற்சி செய்கிறது அலைகள் தன்னம்பிக்கையோடு, தன் பசிக்கு தானே தானியம் சேகரிக்கும் எறும்பு தன்னம்பிக்கையோடு, கண்களை மூடினால் வெளிச்சமில்லை, விதைகள் மூடினால் விருச்சமில்லை, நீங்கள் வாழும் வாழ்க்கை தேய்பிரையானாலும் வகுக்கும் செயல்கள் வளர்பிரையாகட்டும். இந்த இனிய நிகழ்வுக்கு சிறப்பான முறையிலே வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு அலுவலர் அம்மா அவர்களுக்கும், படிப்போடு மாணவ மாணவர்களின் பன்முகத்திறனைக்கு அடித்தளமாய் வீற்றிருக்கக்கூடிய இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும், இளமை காலம் மாணவ பருவம் அது வசந்த காலம் மட்டுமல்ல, அது விதைப்பு காலம், உழைப்பை விதையுங்கள், பிறகு வெற்றியை அறுவடை செய்யுங்கள். வருங்கால இந்தியாவை வளமாக்க வந்த தகடூர் தங்கங்களே, இந்த கல்லூரியில் நீங்கள் அங்கங்களே, எனது உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, சிமினி விளக்கில் பட்டு மறித்து போக நாங்கள் ஒன்றும் விட்டில் பூச்சிகள் அல்ல, மறித்து போனாலும் உயிர் தரக்கூடிய பீனிக்ஸ் பறவைகள் எனது அருமை மாணவ செல்வங்களே. உறுதியின் சூத்திரத்தை உள்ளில் ஒளியேற்றி விட்டால் பாலைவன மணல் கூட பசுமையின் ஓவியமே. இந்த இனிமையான நிகழ்விலே பங்கேற்றக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா.
பல்வேறு பணிச்சூழல்களுக்கிடையே எங்களை போன்ற மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டவும் இந்த விளையாட்டு விழாவை சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதிப்புமிகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாரை போற்றி நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். படியாட்டிலும் முதன்மை மாவட்டமாக திகழ வேண்டும் என்று மாணவர்களிடம் எழுச்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அவர்களுக்கு நமது கல்லூரி முதல்வர்கள் பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கும் நேரம் இது. நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு உடற்கல்வித்துறை சார்பாக உடற்கல்வி இயக்குநர் ஐயா அவர்கள் பொன்னாரை போத்தி நினைவு பரிசு வழங்கும் நேரம் இது. பாரத் தாயின் மணிக்கொடியை ஏற்றி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர் காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். சமத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் உலகிற்கு உணர்த்துவது ஒலிம்பிக் கொடி. ஒலிம்பிக் கொடிய நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, பங்கு பெறுவது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைக்குமாறு மதிப்புக்குரிய மாவட்ட விளையாட்டு அலுவலர் அம்மா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். தருமபுரி மாணவர்களின் கரகோஷம் இவ்வளவுதானா? கேக்கல. சத்தமா பத்தல. புதையல் என்பது உங்களுக்குள் தேடுங்கள். புதைந்து கிடப்பதெல்லாம் புதையலாய் தோன்றும். பெருமை மிக்க கல்லூரி கொடியினை ஏற்றி வைக்க அறம் சார்ந்த நம் கல்லூரி முதல்வரை அன்புடன் வேண்டுகிறோம். அனைவரும் கரவடியை எழுப்புங்கள். நமது கல்லூரியின் ஓசை இவ்வளவுதானா? நீடிக்கட்டும். நமது கல்லூரி முதல்வர் எவ்வளவு சுறுசுறுப்பானவர், அவ்வளவு சுறுசுறுப்பாக நீங்கள் கரவடியை எழுப்புங்கள். ஜெனரல் சல்யூட், சல்யூட். அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள சிறப்பு விருந்தினரை அன்போடு அழைக்கிறோம்.
பெரிய மாணவர் படை மாணவி அனுமதி கேட்பதற்காக அதோ வீரன் நமது சிறப்பு விருந்தினர் அனுமதி இசைக்க தேசிய மாணவர் படை தயாராக உள்ளது தேசிய மாணவர் படை மாணவிகளின் வணக்கம் இதோ ஆரம்பமாகிவிட்டது அணிவகுப்பு ஆரம்பம் அதோ அந்த காட்சியை பார்த்து ரசியுங்கள் அனைவரும் தங்களது கரவாசங்களை எடுப்புங்கள் வாரியாக வீடு வந்து
தனது வீர கொடியை ஏந்தி வரும் அழகை கண்டு வியங்கள். சந்திரசேகர் சார், ஒலிம்பிக் தீபம், ஒலிம்பிக் தீபம் தயார் நிலையில் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, ஒலிம்பிக் ஏற்றம் தீபம் ஏற்றும் நிகழ்வு நமது மைதானத்திலே இப்பொழுது துவங்கிவிட்டது. என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகரன், அகில இந்திய அளவில் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் அதோ அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வரும் அழகை கண்டு கழியுங்கள். நம் தருமபுரியின் ஒற்றுமையாக கரவோசங்களை எழுப்புங்கள். நம் கல்லூரியின் ஒற்றுமை இவ்வளவுதானா? உங்கள் கரவோசங்களை அவனுக்கு பறைசாற்றுங்கள். சந்திரசேகர், ஒலிம்பிக் தீபம் வசத்தை ஜெல்லும். தம்பி தள்ளுங்க, தம்பி ஒலிம்பிக் தீபம் வந்துருச்சு. அதோ அந்த ஒலிம்பிக் தீபம் வளம் வரும் அழகை பாருங்கள். சூரியனிலிருந்து வரும் குடை போல எவ்வளவு பிரகாசித்துக் கொண்டு வரும் அந்த ஒலிம்பிக்கின் அழகை கண்டு வியங்கள். கரவாசங்களை எழுப்புங்கள். ஒலிம்பிக் தீபத்தை சிறப்பு விருந்தினர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுவார். அனைவரும் கரவசங்களை எழுப்புங்கள். தரணூர் மண்ணின் கரவசம் தரணிக்க கேட்கும் அதை எழுப்பலாமே.
காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த போட்டிகளை துவக்கி வைத்தார். சீனியர் 10 பேர் கூட இல்ல, என்னது இது? என்னது சிங்க பெண்கள் இப்படி ஓடி வருகிறார்கள். நியாயமா இது? கேளுங்கடா, இது ஓகே, அது இல்ல போனாங்களா பரேடு நடந்தது. ஏ சீஃப் கெஸ்ட் பாக்குற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கு பாருங்க. சீஃப் கெஸ்ட் பாக்க மேடைக்கு முன்னாடி இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சீஃப் கெஸ்ட் பாக்குற மாதிரி கொஞ்சம் தள்ளி இல்ல. NCC கேர்ள்ஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணு, தள்ளி தள்ளி கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணு. பேராசிரியர்கள் கொஞ்சம் நண்பர்களுக்கு படுத்து சீஃப் கெஸ்ட் பாக்குற மாதிரி கொஞ்சம் பாருங்க. அரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தம்பில. அதை தொடர்ந்து மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கவும். ஓகே ஓகே, ட்ராக் கிளியர் சார், கொஞ்சம் ட்ராக் கிளியர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் லேன் மாத்தி விடுங்க இளவரசன், லேன் மாத்தி விடுங்க இளவரசன், லேன் மாத்தி விடுங்க. மாணவர்கள் அனைவரும் அமைதி காத்து ஓடுவாதையை விட்டு விலகி நிற்கவும். நமது வீர மங்கையருக்கு வழிவிடுங்கள். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியினுடைய அதிவேக ஓட்டக்கார வீராங்கனைக்கு இப்பொழுது தேர்வு செய்யப்பட உள்ளார். உங்களுடைய பரந்த கரவழியோடு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். போட்டி ஆடவருக்கான இறுதி போட்டி. ஓகே சார், இப்பொழுது பரிசளிப்பு விழா ஆரம்பமாக உள்ளது. ஓகே சார், மாணவர்கள் அனைவரும் அவரவர் இருக்கையில் சென்று அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது பரிசளிப்பு விழா ஆரம்பமாக உள்ளது. நேரம் கருதி அனைத்து மாணவ மாணவிகளும் போய் அரங்கத்தில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நூறு மீட்டர் தயார் நிலையில் இருந்தா உடனடியே வாங்கப்பா. 100 மீட்டர் ஓட்டப்பட்டிக்கு தயார் நிலையில் இருந்தா உடனடியே வாங்க. ஓகே சார், அந்த மைக்கில் பேசுவோம். இந்த மாணவர் போட்டி மைக்கில் பேசு, பின்னர் நடைபெறும். வந்துடு சார, வாங்க. இப்பொழுது மாணவர்கள் அனைவரும் இருக்கையில் சென்று அபரமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசளிப்பு விழா இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது. அந்தந்த மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் அந்த மைதானத்திலிருந்து வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தம்பி அவ்வளவுதான், காம்படிஷன் கிடையாது. இந்த துறை மாணவர்கள் வந்து பரிசு வாங்குறதை பார்த்துட்டு
பரிசு வாங்க பரிசளிப்பு விழா இப்பொழுது நடைபெறும். அனைத்து மாணவ மாணவிகளும் அரங்கத்தில் வந்து அபரமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவங்க தயாராக ஓடி வர மாட்டாங்க, நீங்க ஓடி போனதான் வர மாட்டாங்க சார். வீட்டுக்குமார் சார், அந்தந்த துறை பேராசிரியர்கள் மாணவ மாணவிகளை ஒழுங்குபடுத்தி அமர வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசளிப்பு விழா இன்னும் சில நொடிகளை தொடரும். ஓகே சார், மாணவ மாணவிகள் பரிசளிப்பு விழா. தருமபுரி அவர்களை தலைமை உரையாற்ற கனியுடன் அழைக்கிறோம். தம்பி அப்படியே உட்காருடா, உட்காரா, நீங்க உட்காந்தீங்க அதை பார்த்து பத்து பேர் உட்காருவாங்க. மாணவர்கள் அந்த சைட்ல வந்திருக்கப்பா, அமைதிக்காருங்க. மழை விளையாடிடும் நினைச்சேன், ஆனா இந்த குழந்தைங்க கொஞ்சம் விளையாடட்டும்னு மழை தண்ணி நிறுத்தி இருக்கு. அதனால இந்த மழைக்கு வந்து சரி உங்கள் மீது வந்து கருணை வச்சிருக்கு. அதனால இந்த விளையாட்டு விழா இன்று சிறப்பாக நடைபெறுகிறது. சரி, ரெண்டாவது வார்த்தைகளை நான் முடிச்சுக்கிறேன். என்ன, நீங்க பரிசு வாங்கணும், காவல்துறை அதிகாரி வந்திருக்காரு, கண்காணிப்பாளர், அவங்க பேசணும். நிறைய விளையாட்டுகள் இருக்கு, கபடி இருக்கு, பல்லாங்குழி இருக்கு, இதெல்லாம் ஏன் வந்தது, பறவை பதவி வந்தது, அப்புறம் இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா. தம்பி கேக்குதா? ஆ சரி, கபடினா என்ன பொருள்? கபடின்னா அதுக்கு எதுவும் பொருளே இல்லை சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா. இல்லை, கையப்பிடி, என் கையப்பிடி கையப்பிடி அப்படிங்கிறது தான் கபடின்னு வந்திருக்கு. என் கையப்பிடி காலப்பிடி, கையப்பிடி காலப்பிடி அப்படிங்கிறது தான் என்ன ஆயிடுச்சுன்னா கைப்பிடி கபடின்னு சொல்லி பாருங்க, கபடின்னு மாறிடும். இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, வெற்றி கலந்த அப்படிங்கிற அந்த கிளை நிறை கலர்கள் ஆடு மாடு பிடித்தல் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வீட்டில் திருமணம் ஆன உடனே தம்பி நீங்க அங்க தனியா விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக நடத்த முடியாது. சரி, இப்ப இந்த பல்லாங்குழியை பத்தி பாருங்க, 14 குழி அப்படிங்கறதா நல்லா ஞாபகம் வச்சுங்க, 14 அப்படிங்கறதா பல்லாங்குழினா இருக்கு, 15 அப்படிங்கிறது சரிங்களா, அதுல 7 வரிசை இருக்கும், அதுதான் பல்லாங்குழி. 14 அப்படிங்கறதா பல்லாங்குழின்னு மாறி இருக்கு, சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இந்த விளையாட்டுக்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய காலத்துல திருமணம் ஆனவங்க ஈவினிங்ல சாயந்தரத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பல்லாங்குழி விளையாடும் போது புதிதாக திருமணமான பெண்ணும் விளையாடுவான். விளையாடும் போது அந்த காயை வந்து எப்படி பயன்படுத்துறா, எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறா, எப்படி அதை பகிர்ந்தளிக்கிறா, எவ்வளவு அதுல லாபம் ஈட்டுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பொண்ணு குடும்பத்தை சரியா நடத்துவாங்களா, எல்லாத்தையும் கண்காணிப்பாங்களா, பகிர்ந்தளிப்பாங்க. ஏணி வந்தா ஏறுவீங்க, பாம்பு வந்தா கீழே வந்துடுவீங்க இல்லையா. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு விளையாட்டு தான் இந்த பரமபதம் அப்படிங்கிறது. நிறைய தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா விளையாட்டினுடைய அடிப்படையில தான் தமிழ் இலக்கியங்கள் இருந்திருக்கு. அம்மானை இருக்கு, கழங்கு இருக்கு, சாடல் இருக்கு, சாடல்னா நீர் விளையாட்டு அப்படிங்கிறது தான் சரிங்களா. இப்படி நிறைய உண்டு. இந்த கபடி அப்படிங்கிறதுக்கு நிறைய கவிதை கூட நம்முடைய மாணவர்கள் எழுதியிருக்காங்க. கபடி 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 அப்படின்னு, எதிரியை விரட்டி பிடி, தமிழனே சென்று பிடி, உன்னுடைய திறமையை நிலைநாட்டு, கபடி கபடின்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறான். ஆக கபடி அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுடைய மரபு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஆனா இன்னைக்கு வங்காள தேசம்தான் அதை தேசிய விளையாட்டாக அறிவித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இங்கு சிறந்த மாணவர்கள் இருக்கிறீங்க, வாழ்க்கையில விளையாடாதீங்க, ஆனா இந்த விளையாட்டு திடல்ல மகிழ்ச்சியா விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல். கிரிக்கெட்ல அதை நீங்க பார்க்கலாம், நடுவர் வந்து அவுட் சொல்றதுக்கு முன்னாடி தனக்கு அவுட்டுன்னு தெரிஞ்சா அப்படியே இறங்கி போறதை நீங்க பார்க்கலாம் இல்லையா. டிவிலியர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய மனசுக்கு வந்து சரின்னு பட்டா சரின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனசாட்சிப்படி நடப்பதற்குத்தான் இந்த விளையாட்டு விழா. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்முடைய
காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திருக்காரு, அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். வந்த உடனே நம்ம கல்லூரியை பத்தி விரிவா கேட்டுக்கிட்டாங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, சென்றிடுவீர் எட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் சொன்னாங்க இல்லையா. நாம கல்லூரியில என்ன பண்ணித்திருப்போம், என்ன பண்ணியிருக்கிறோம், கலை செல்வங்களுக்கு பதிலாக கலை செல்வன் அவர்களையே பிடிச்சு வந்திருக்கிறோம். அதனால எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பாக தலைமை உரையாற்றிய நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க்கை என்றால் வேதனை, வாழும் போது சோதனை, வாழ்ந்த பின்பு சாதனை. இவ்விழாவின் சாதனை நாயகரும் சட்ட ஒழுங்குகளை இரு கண்களாக நினைப்பவரும், சட்டத்தின் மூலம் சாமானியர்களுக்கும் பாதுகாப்பு என்ற உயரிய நோக்கினை லட்சியமாக கொண்டு பயணித்து கொண்டிருக்கும் மதிப்புமிகு தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் கிள்ளிவளவன் அவர்களே, உடற்கல்வி இயக்குனர் பாலமுருகன் அவர்களே, மற்றும் ஏனைய பேராசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் டே, இது எல்லாமே நாங்கள் வந்து என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லெவலில் கூட கிடையாது, ஒரு 9th 10th முடிஞ்சு போச்சு. காலேஜ் லெவலில் ஒரு 1 or 2 years இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பார்த்து அதை பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றுறது, முன்னாடிலாம் அதெல்லாம் வந்து ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு வருவாங்க, இப்போ எல்லாமே மாடர்னைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கேஸ் பர்னர் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அதே மாற்றம் தான் உங்கள் வீட்டையும் இருக்குது. என்னென்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இது கொஞ்சம் நெருடலாக கூட இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் இருக்குது. என்னென்னா முன்னாடிலாம் காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் போனதுக்கப்புறம் தான் ஒரு சில பழக்கங்கள்லாம் வரும் பசங்கக்கிட்ட, ஒரு தண்ணி சாப்பிட்றதா இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி நம்ம நியூஸில் எல்லாமே பார்க்குறோம், ஸ்கூல் பொண்ணுங்க முதற்கொண்டு ஒரு சில இடத்துல நடக்கிறது தெளிவாக, அது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்லதில்லை. இப்போ அது உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா கெத்து காட்டுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. இப்போ நாங்கள் படித்த காலத்தில் வேறு கெத்து இருந்தது, இப்போ அதுக்கு அடுத்தடுத்து கீழே இருக்கவங்களாம் அந்த கெத்து காட்ட ஆரம்பித்தது வேறு மாதிரி கெத்து காட்டிகிட்டு இருக்கீங்க எல்லோரும். இதுலேயுமே பார்த்தா கூட தெரியும், ஒரு சிலர் இந்த கூட்டத்திலே பார்த்தா கூட தெரியும், ஒரு 4-5 பேர் அந்த முக்கா பேண்ட் மாதிரி போட்டு வந்துருக்கீங்க, பென்சில் மாதிரி. அது சரி, இதெல்லாமே நீங்கள் வெளியில் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஒரு காலேஜுக்குள்ளார ஒரு டிசிப்ளின். இப்போ எல்லாத்துக்குமே ஏன் யூனிஃபார்ம், என்னென்னா எல்லோரும் வந்து ஒரே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இங்கே காலேஜுக்கு வந்தாலுமே அது ஒரு டீசெண்டான ஒரு உடையாக, ஏன்னா இதுலேருந்தா ஒவ்வொரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்தா எல்லாமே வரும், எல்லாமே மாறும். உங்களை பார்த்து ஒரு 4 பேர், உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் அப்படி கூட்டம் சேர்றது தான். அதே மாதிரி இங்கே சொன்னாங்க, இப்போ பிரின்ஸிபால் சொன்னாங்க ஒரு 7000 பேர் படிக்கிறீங்கன்னு, அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100-150 பேர் தான் இதான் இந்த ஸ்போர்ட்ஸு, ஒரு இப்போ நேஷ்னல் லெவலில் உள்ள ஸ்டேட் லெவலில் அப்படி இருப்பீங்க. நமக்கு தெரியாத நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு சில வேலைங்களுக்கெல்லாம் உங்கள் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து தெளிவாக இந்த ஸ்போர்ட்ஸில் எக்ஸலாக இருந்தீங்க, ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு நேஷ்னல் லெவலில் இருந்தீங்கன்னா அதுக்காகவே வேலைகள் நிறையா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதுக்காகவே தனி கோட்டாக இருக்குது, அதுக்கு எந்த எக்ஸாம் கூட கிடையாது. நீங்கள் போய் அங்கே அந்த ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, உங்களை மற்ற கேண்டிடேட்ஸோடு விளையாட விடுவாங்க, அதுலேருந்து பார்த்து அப்படியே செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலையும் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு என்ன இருக்குன்னா அவங்களுக்கு தனித்தனி டீம் இருக்கும், அந்த டீமில் உங்களை இணைச்சி நீங்கள் லைஃப் லாங் அதே வேலைக்கு வேலையாச்சு, நீங்கள் உங்களோட ஸ்போர்ட்ஸை நீங்கள் அங்கேயும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று இப்போ நிறையா இப்போ எங்களுக்கு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வருஷம் நடக்கும், போன வருஷம் ஒரு 10,000 பேர்த்துக்கு நடந்துச்சு, இப்போ ஒரு 10,000 பேர்த்துக்கு நடக்க போகுது அடுத்த ஜூன் மாதத்தில் அந்த மாதிரி நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கும் பேசிக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்காது, 10th தான் எல்லாம். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நம்ம மாவட்டத்திலேருந்து அதிக பேர் எழுதுறீங்க, அது எழுதுறதுல என்ன ஆகுதுன்னா நிறைய பேர்த்துக்கு நாங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு பக்கம் வரும், அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழக்கு, சின்ன அடிதடி வழக்காக இருக்கலாம், இல்லை ஒரு போராட்டத்தில் கூட சில பேர் பங்கெடுத்த அந்த வழக்கு வந்திருக்கு, இல்லை ஊரடங்கு போட்ட காலத்தில் அதை மீறிய வழக்கு இருக்குது. இந்த மாதிரிலாம் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு கடைசியில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனில் இந்த மாதிரி இந்த நபருக்கு வந்து இந்த வழக்கு இருக்குது அப்படிங்கிற நாங்கள் எழுதி கொடுக்குறதுனால அவன் கடைசி வரைக்கும் பாஸ் பண்ணால் கூட அவனால் அந்த வேலைக்கு போக முடியறதில்லை. ஸோ இப்போ
இந்த நம்ம மாவட்டத்தில் தெரியும் எல்லாமே வந்து விவசாய சார்ந்த பணி தான். நிறைய பேர் தான் விவசாயத்துலேருந்து முதற்கட்டமாக இங்கே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த சின்ன வேலைக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இது இருக்குது. அதில் ஏதாவது ஒரு தப்பான செயலில் ஈடுபட்டு அதனால் உங்கள் வாழ்க்கையே தொலைகிற அளவுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்பயுமே எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு 10-15 பேர் அந்த மாதிரி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் தினமும் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் எப்படியா வேலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது போலீஸ் வேலைக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா துறை வேலைக்கும் இன்றைக்கி வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரைவேட் ஜாபுக்கு போனீங்கன்னா கூட உங்களை ப்ரைவேட் ஜாப்பில் எடுக்கிறவர் இவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா, இவர் நடத்த எப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது என்ஜாய் பண்ணுற லைஃப் தான், என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு தான், பட் அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையிலையும் வெற்றி பெறலாம். அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் கேம்ஸ் தான், அவுட்டோர் கேம்ஸுங்கிறதே மறந்துட்டாங்க. எல்லா இப்போ வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கூட எல்லாம் ஃபயர் ஃபைட்டர் இல்லை அந்த மாதிரி. உங்கள் ஏஜ் பசங்க, நேற்று கூட ஒரு சம்பவம் இங்கே தர்மபுரியில் ஒரு 20 வயது பையன் வந்து ஆன்லைனில் ரம்மி விளையாடி வீட்டிலேருந்து காசு எடுத்து அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அந்த மாதிரி ஆன்லைன் ரம்மிலாம் அவங்க விளம்பரப்படுத்தலாம், நம்ம அதெல்லாம் போய் யாரும் கோடீஸ்வரன் ஆனதான் எந்த எடுத்துக்காட்டும் கிடையாது, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 ரூபா விடுவீங்க, 2000 ரூபா விடுவீங்க, அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. போக போக காசு புட்ட காசை எடுக்கலாம் தான் உங்களுக்கு சிந்தனை வருமே இல்லையா, அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சு எந்த ஒரு காசும் எடுக்க முடியாது, அதெல்லாமே அடிக்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு தீய வழிகளுக்கு போகாதீங்க. பெண்கள் அதே மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே யாரும் ஒரு தெரியாத நபர் மேலே ஆசைப்பட்டு அவங்க வந்து அடுத்து அவங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டான் அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது உங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இது வரைக்கும் 12th வரைக்கும் முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறமேட்டு காலேஜ் வந்துருப்பீங்க. எதாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து அதில் நீங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டாக இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்குள்ளார ஒரு டீம் ஸ்பிரிட் வரும், ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு வரும், ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் டெவலப் ஆகும். இதெல்லாமே டெவலப் ஆனால் தான் நாளைக்கு எந்த ஒரு நீங்கள் டாஸ்க்கு உங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை வேலை வாங்கினாலும் அதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பில்டிங் கெப்பாசிட்டியும் ஏற்படுத்திட்டு எல்லாரும் இந்த வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக சிறப்புரையாற்றிய நமது சிறப்பு விருந்தினருக்கு மிக்க நன்றி. விளையாட்டுத்துறை ஆண்டு அறிக்கை வாசிக்க உடற்கல்வி இயக்குனர் ஐயா கருதி பரிசளிப்பு விழாவோடு ஆண்டு அறிக்கையை இணைத்து விடுகிறேன். இப்பொழுது நமது கல்லூரியிலிருந்து சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு பெரும் மதிப்புக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெண்கள் சதுரங்க போட்டியில் ஃபர்ஸ்ட் பிகாம் மாணவி நமது கல்லூரியின் சார்பாக பெற்று பங்கேற்று 4ம் இடத்தை பெற்று பல்கலைக்கழக சேலம் பெரியார் பல்கலைக்கழக அணிக்காக தேர்வு பெற்று சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் 1/4/2022 முதல் 3/4/2022 வரை நடைபெற்ற தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான சதுரங்க போட்டியில் சிறப்பாக பங்கேற்று ஃபார்ம் 3 சான்றிதழை பெற்று வந்துள்ளார். அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடைக்கு வரவும். பல்கலைக்கழக சதுரங்க மாணவி ஒரு சிறிய கார்த்தி ஒரு கை மட்டும் புடிச்சு இல்லை ஒரு கை மட்டும் புடிச்சு
சதுரங்க போட்டியில் முதல் பிரைஸ் பெற்றிருக்கிற கே கார்த்திக் 3rd பிஎஸ்சி மேத்ஸ். சதுரங்க போட்டியில் இரண்டாவது பரிசு பெற்ற எம்கம் செகண்ட் எம்கம் வேல்முருகன் சதுரங்க போட்டியில் தமிழரசன் செகண்ட் பிகம் சிஏ சொல்லிந்த பாடிய சொல்றதெல்லாம் ஒண்ணு இல்லை எதுவும் முன்கூட்டிய நாளைக்கு ஆண்டு விழாமா இறுதி பந்து போட்டியில் சிங்கிள்ஸ் வின்னராக எம் வேல்முருகன் செகண்ட் எம்கம் இறுதி பந்து போட்டியில் வின்னராக எம் வேல்முருகன் செகண்ட் எம்கம் ரன்னராக ஆர் தமிழரசு செகண்ட் பிகம் சிஏ இறகு பந்து போட்டியில் 3rd பிரைஸ் இளன் சூரியன் 1st எம்எஸ்சி மேத்ஸ் கோணம் மத்தந்தான் முதல்ல ஏடா அவட பண்ணி சிரிச்சு நீங்க கமெண்ட்காரா இறுதி பந்து போட்டியில் செகண்ட் ரன்னர் தனுஷ்வர் பாரத் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் கெமிஸ்ட்ரி இறுதி பந்து போட்டியில் 3rd பிரைஸ் பிரதீப் இகேஷ் செகண்ட் பிஏ ஹிஸ்டரி தூங்குற நேரத்துக்கு 11 மணிக்கு போ இதுப்பா மெசேஜ் என்னடா நீ எடுத்து பார்த்தா நாளைக்கு ஆண்டுல தம்பி ஆ சர்டிஃபிகேட் அப்படி இது அனுப்பிடுறாங்க என்னடா பண்ணுறாங்கன்னு தெரியல வாலிபல் தேடு ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் இறுதி பந்து போட்டியில் டபுள்ஸ் பிரவீன்குமார் 3rd பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெறுகிறார் அடுத்ததாக புவனேஸ்வரன் செகண்ட் பிஏ தமிழ் டபுள்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பிரைஸ் பெறுகிறார் பி திருப்பதி 3rd பிஏ தமிழ் திருப்பதி 3rd பிஏ தமிழ் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜே குணசேகரன் 1st பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் யுஎஸ் சதீஷ் பிகம் 3rd பிரைஸ் பெறுகிறார் கட்டாயிரம் வீடியோ வந்து கட்டாயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆனால் அதனால தான் வீடு வீடு ஸ்டெக்காக போனா மாத்தம்
800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பிரைஸை எம் கார்த்திக் பிகம் சிஏ. எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாவது பிரைஸை எம் சந்தீப் பிகம் கார்ப்பரேஷன். எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எம் கார்த்திக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெறுகிறார். எம் சந்தீப் பிகம் கார்ப்பரேஷன். ஏ தமிழ் பிசிஏ 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தேர்ட் பிரைஸ். ஆர் அருகுணன் பிசிஏ ஷார்ட்புட் முதல் பிரைஸ் பெறுகிறார். சதீஷ் சார் நீங்க உடனே கலந்து கேட்டுங்க. ஷார்ட் புட் செகண்ட் பிரைஸ் பிரவீன் குமார் பிஏ தமிழ். ஷார்ட் புட் தேர்ட் பிரைஸ் ஆர் உதயகுமார் பிஎஸ்சி மேத்ஸ். என்ன குமார் பெண்களுக்கான அனைத்து போட்டியில் தற்போது பரிசு வழங்கப்படுகிறது. எரிப்பந்தில் த்ரோபால் வின்னராக மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் கே காவியா டீம். த்ரோபால் எரிப்பந்து வின்னராக மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் கே காவியா டீம். த்ரோபால் செகண்ட் பிரைஸ் ரன்னர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் எஸ் ஆலமால் டீம். த்ரோபால் தேர்ட் பிரைஸ் பிகம் சிஏ டிபார்ட்மெண்ட். சதுரங்க போட்டியில் பெண்களுக்கான சதுரங்க போட்டியில் பல சுற்றுகளை முதல் பிரைஸை வி புஷ்பா ஃபர்ஸ்ட் பிகம். சதுரங்க போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னர் வி புஷ்பா பிகம் ஃபர்ஸ்ட் பிகம். செகண்ட் பிரைஸ் ரன்னர் ஆர் ராதிகா ஃபர்ஸ்ட். தேர்ட் பிரைஸ் ஹச் சல்மா அப்ரின் ஃபர்ஸ்ட் எம்ஏ இங்கிலீஷ். செட்டில் பேட்மின்டன் சிங்கிள்ஸ் வின்னர். இப்பொழுது பாராட்டு ஃபார்ம் 3 சான்றிதழ். அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி 1965 ஆண்டு உதயமானது. அன்றிலிருந்து இன்று வரை யாரும் எட்டாத சாதனையை இந்த விளையாட்டு வீரர் செய்திருக்கிறார். பிஏ ஆங்கிலத்துறை 3 ஆண்டு மாணவன் பி சூரியமூர்த்தி என்பவர் சேலம் பல்கலைக்கழக ஹேண்ட்பால் அணிக்காக தேர்வு பெற்று கேரள மாநிலத்திலே 18-3-2022 2 வரை
காலிகட் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற தென்மண்டல பல்கலைக்கழகங்கள் இடையிலான போட்டியிலே மூன்றாம் இடம் பெற்று நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தற்காப்பு கலை இதற்கு விதிவிலக்கு அல்ல. எஸ் திவித் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி இயற்பியல் துறை மாணவன். டேகோண்டோ தற்காப்பு கலை போட்டியில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக அணிக்காக தேர்வு பெற்று கேரள மாநிலத்திற்கு சென்று அங்கே முத்திரை பதித்து வந்துள்ளான். அந்த மாணவனுக்கு ஃபாந்திரி சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்படுகிறது. மூன்று சதவீத வேலைவாய்ப்பு இது ஒதுக்கீட்டில் இந்த மாணவர்களுக்கு நிச்சயம் வேலைவாய்ப்பு உறுதி. உங்களுடைய பரத்த கரவழியோடு முத்தாய்ப்பாக நான்காவதாக இளம் அறிவியல் மூன்றாம் ஆண்டு பிஎஸ்சி விலங்கியல் துறை மாணவன் பி சந்தீப் என்ற மாணவன் சேலம் பெரியார் பல்கலைக்கழக வாலிபால் அணிக்காக தேர்வு பெற்று சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே சென்று கலக்கி வந்திருக்கிறான். ஃபார்ம் 3 சான்றிதழ் பெற்ற அந்த மாணவனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கே தமிழன் மிஸ்டர் தமிழ்நாடு இரண்டாம் இடம். இவரை பார்த்தால் அசந்து விடுவீர்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலே இரண்டாம் இடம், மிஸ்டர் தமிழ்நாடு இரண்டாம் இடம். நர்மதா தமிழ்துறை மாணவி நீளம் தாண்டுதல் முதலிடம். நர்மதா என்ற மாணவி மேடைக்கு வரவாம். அடுத்ததாக வாலிபால் போட்டியிலே சிறப்பிடம் பெற்று தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியிலே சிங்கப்பெண் விருது பெற்ற காவியா. சிங்கப்பெண் விருது பெற்று சிறப்பான முறையிலே நமது கல்லூரிக்கும் என்சிசிக்கும் விளையாட்டுத்துறை பல்தொழில் தொழில்நுட்ப மாணவி. இந்த மாணவிக்கு ஒரு கரவொலி எழுப்பலாமே. அகில இந்திய புத்தகத்தில் தொடர்ந்து 28 மணி நேரம் யோகாவில் சாதனை செய்துள்ளார் நமது உடற்கல்வித்துறை ஐயா அவர்கள். அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்குவார். அகில இந்திய புத்தகத்தில் சாதனை படைத்துள்ளார் சாதனை சான்றிதழ் அதோ சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டு சிறப்பு செய்துள்ளார். நமது கல்லூரியின் மாணவர்களிடையே நடந்த கைப்பந்து பந்து வாலிபால் போட்டியில் வின்னராக எல் லோகேஷ் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் மேடைக்கு அழைக்கிறேன். செகண்ட் ரன்னராக பிபிஏ டிபார்ட்மெண்ட் மணி பாரதி அண்ட் டீம் டீம் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் வின்னர் டீம் பிளேஸ் மேல வாங்க. வரலாற்றுத்துறை வரலாற்று படைத்து இதோ உங்கள் முன் கைப்பந்தைகளில் முதல் பிரைஸ் பெறுகிறார். தேர்ட் பிரைஸ் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் சந்தீப் டீம். என்சிசி மாணவர்கள் ஒரு இடத்தில் நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக சதுரங்க போட்டியில் நடந்த சதுரங்க போட்டியில் பல சுற்றுகளில் முதல் பிரைஸ் பெற்றிருக்கிறார். கொண்டிருக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாணவர்களை ஒழுக்கத்துடனும் பண்பாட்டுடனும் வழிநடத்தி பல சாதனைகளை புரிய வழிகாட்டியாக திகழும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் விளையாட்டுத் துறையில் மாணவர்களை பல சாதனை புரிய வழிகாட்டியாக திகழும் நமது கல்லூரியின் உடற்கல்வித்துறை அலுவலர் அவர்களுக்கும் இவ்விழா சீரோடும் சிறப்போடும் நிகழ உறுதுணையாக இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
உச்சல ஜலதி தரங்கா தவ சுபநாமே ஜாஹே தவ சுபாசிஸ மாஹே காஹே தப ஜய காதா ஜனஹர மங்களதாயக ஜய ஹே வரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே திரும்ப வீடியோ தான் கட் பண்ணி எனக்கு எடுத்தேன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது கவர் ஃபீல் பண்ணுறேன் எவ்வளோ அவ்வளோதாண்டா அவர் வீடியோ எடுத்துனே போயிட்டு வேறு எதுவும் போட வீடியோ வாடா எனக்கு தெரியாது திருப்பதி தேடுபிய தமிழ் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜே குணசேகரன் ஃபர்ஸ்ட் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லெவலில் கூட கிடையாது ஒரு 9th 10th முடிஞ்சு போச்சு காலேஜ் லெவலில் ஒரு 1 or 2 years இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பார்த்து அதை பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றுறது முன்னாடிலாம் அதெல்லாம் வந்து ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு வருவாங்க இப்போ எல்லாமே மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே கேஸ் பர்னர் மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் அதே மாட்டர்ன் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது என்னென்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போதுல கொஞ்சம் நெருடலாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் இருக்குது என்னென்னா முன்னாடிலாம் காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் போனதுக்கப்புறம் தான் ஒரு சில பழக்கங்கள்லாம் வரும் பசங்க கிட்ட ஒரு தண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி நம்ம நியூஸில் எல்லாமே பார்க்குறோம் ஸ்கூல் பொண்ணுங்க முதற்கொண்டு ஒரு சில இடத்துல நடக்கிறது விளையாட்டு போட்டி நிறைவு பெற்று நம்முடைய விளையாட்டு விழா நிறைவு பெற்று உள்ளது இப்போது அனைத்து பாடலும் உங்களுடைய வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது சூப்பரா இருக்கும்